ஹலோ வெரி ஒன் நான் உங்களுடைய முகமது அலிஷாத் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புன மெசேஜில் கேட்ட இந்த ரீசண்டாக கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கிறது அது எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் எனக்கு வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பெட்டு ஸ்டார்டிங்லே ஒரு அஞ்சு நாளைக்குள்ள இல்லைன்னா ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே ஒரு அஞ்சு நாள் போதும் கரெக்டாக வச்சுக்கோங்க அஞ்சு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க அஞ்சு நாள்லே தெரிஞ்சிடும் இந்த பெட்டு ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் எப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கவனிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக டைம் பாஸாக இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அதனால் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக எடுத்துக்கோங்க என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பட் என்டர்டைன்மெண்ட் கிடையாது எனக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் தெரியாது ஆக்சுவலாக ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இப்போ ரியாலிட்டியெல்லாம் இருக்கோம் ஏதோ நம்ம கற்பனை இல்லை நம்ம வேறு எதையும் நினச்சி நம்ம வந்து பேசலை நம்ம பேசுகிறது எல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டி நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற பெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிங்க ஒரு ஒம்பது நிமிஷத்துக்கு ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த ஒம்பது நிமிஷத்து வீடியோவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் ஜூம் பண்ணி கொஞ்சம் நான் பேசுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இதில் கவனிக்கலாம் ஏன்னா நான் அதன்படி பேச மாட்டேன் நான் படி பேசிட்டே இருப்பேன் உங்களுக்கு நீங்கள் கவனிக்கிறது மட்டும் இந்த வீடியோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நான் என்னென்ன என்ன காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஆறு நாள் பெட்டு ஓகேவா ஆறு நாள் பெட்டிலே நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அதாவது இந்த பெட்டு எந்த ஒரு பெட்டு கூட ஃபெயிலர் ஆகாது எல்லா எல்லா பெட்டும் சூப்பராக வரும் ஏன்னா இந்த பெட்டை நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆறு நாள்லேயே ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு வந்து நான் ஃபுல்ஃபில் ஆக போகிறேன் முழுமையாக போகிறேங்கிற மாதிரி ஒரு சொல்கிற மாதிரி ஓ நம்மளுக்கு வந்து ஒரு ஷோ காட்டுது அது ஆக்சுவலாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி காட்டுது இது வந்து தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும் பொழுது தான் இதோட ஃபுல் க்ரோத்திங் ஆன மாதிரி காட்டும் ஏன்னா ரொம்ப கண்ணுக்கு நம்ம தூரத்தில் பார்க்கறம்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் கிட்ட போய் பார்த்தா நார்மல் பெட்டு மாதிரி தான் தெரியும் இப்போ தான் மைஸ்லீம் க்ரோத்திங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் பட் கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறப்போ ஒரு ஃபுல்ஃபில் ஆன பெட்டு மாதிரி காட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்டு வந்து ஷோ பண்ணணும் நம்மளுக்கு காட்டணும் அது அப்போனா கண்ணுக்கு தெரியாத மைஸ்லீம் வந்து க்ரோத்திங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று வந்து பெட்டு ஃபுல்லாகவே வந்து டாட் டாட்டாக ஒயிட் ஃபுல்லாக டாட்டாகவே இருக்கணும் வாட்டர் டாட் ஃபுல்லாகவே இருக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஒரு இடத்துல கூட இல்லைன்னு இருக்க இருக்கக்கூடாது நீ பார்த்தீங்கன்னா புரியும் நான் வீடியோ நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் எல்லா இடத்துலையும் தண்ணியோட டாட்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் அப்படியே பபுள்ஸ் மாதிரி நிறைய வாட்டர் இருக்கும் அதோட வந்து ஸ்வெட்டிங் அது இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் அறிகுறி பெட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பெட்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் ஃபுல்ஃபில் ஆகிரும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போது இதில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பெட் வந்து அஞ்சு நாள்லேயே வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னால் இல்லையா எந்த ஃபங்கஸாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஃபுல்ஃபில் ஆனாலும் கண்டுபிடிச்சிடலாம் பட் நம்மள்ட்ட ஃபங்கஸ் பெட் இல்லாத காட்ட முடியாது ஸோ ஃபுல்ஃபில் ஆகாத பெட்டு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நிறைய பேர் கேட்டு டவுட்ஸ் இதுதான் எப்படி ஃபுல்ஃபில் ஆகிறது அப்படி கண்டுபிடிக்கிதுண்டு இன்னொன்று வந்து பெட்டு போகிறப்ப நம்ம வந்து தரமாக போட சொல்லியிருப்போம் நீங்கள் சரியான அந்த தண்ணி பதத்தில் நீங்கள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ரு கோத்துட்டுருக்கிறது யூஸ் இல்லாமல் போயிடும் அதாவது நீங்கள் சுத்தமாக நல்லா ட்ரை பண்ணி ஒன்றுமே தண்ணியே இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் வைக்கல போகிறீங்கன்னு வச்சுப்போம் இப்போ இந்த இதில் இதில் ஸ்வெட்டிங் ஆகிற ஸ்வெட்டிங் வந்து யூஸ் இருக்காது ஏன்னா அதில் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சா இதில் கொஞ்சம் தான் ஸ்வெட்டிங் ஆகும் ஸோ அந்த வாட்ரை வச்சு அதில் மைசிலின் குரோத்திங் ஆக முடியாது ஆக முடியாது பட் இப்போ இதில் ஆகிற ஸ்வெட்டிங்க்கு நீங்கள் ஓ ஓ ஓவராக தண்ணியை உள்ளே வச்சுட்டு நிறைய கொஞ்சம் அளவு தெரியாமல் கொஞ்சம் நிறையா தண்ணியை வச்சுட்டு நீங்கள் பெட்டு போட்டாலும் இப்போ வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் இந்த ஸ்வெட்டிங்கும் இருக்கும் ஸோ அப்போ ரெண்டுமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் அது வந்து தண்ணியாக போயிடும் அப்புறம் மைசின் க்ரோத்திங் நடக்காது அதாவது தண்ணி இல்லாமயே இருக்கக்கூடாது தண்ணியாக அதிகமாக இருக்கக்கூடாது இது ரெண்டுமே எது நடந்தாலும் இந்த பெட்டு ஸ்வெட்டிங் ஆகும்பொழுது பெட்டு டேமேஜ் ஆகிடும் பெட்டு வந்து டேமேஜ் ஆகிடும் த்ரோ த்ரோயிட்டு தான் அப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான அளவில் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இது ஸ்வெட் ஆகிறதுக்கும் அதில் சரியான தண்ணி பதம் இருக்கிறதுக்கும் கரெக்டாக காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் அப்புறம் பெட்டு ஃபுல்ஃபில் ஆகிறது இந்த மாதிரி ஷோ பண்ணும் பாருங்கள் பெட்டு வந்து பே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியுது இன்னும் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் கரெக்டாக பஞ்சாந்தேதி போட்டிருக்காங்க இன்னும் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி இதே பெட் எடுத்து காட்டுறேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளில் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் மேலே முடிஞ்சிடும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பெட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் ஆறு நாளில் ஸோ ஆறு நாள் முடிஞ்சிச்சு இன்னும் ஆறு நாளில் நம்மளை பார்க்க முடியும் ஸோ அந்த வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி பெட்டு எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து கிடைக்காது எல்லாரும் வந்து சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் அறிகுறி அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேரு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது இது வந்து பால்கான் பெட்டு பால் பெட்டுக்கு இதுதான் கரெக்டான பதம் ஏன்னா ஸ்வெட்டிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதான் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இது தெரியல இது இல்லை இந்த ஸ்வெட்டிங்கே இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது என்னோடய பெட்டில் ஸ்வெட்டிங் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஸ்வெட்டர் நீங்கள் சொல்கிற இந்த ஸ்வெட்டர் இந்த வேர்வை துளிகள் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட நீங்கள் வச்சுருக்க இடத்துல அதிகமான காற்று வந்து போகுது அப்படி அந்த மாதிரி ரொம்ப அவுட்ராக இருக்குது உங்களுக்கு வந்து வெயில் நல்லா விழுது இப்போ டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ க சரியான அளவில் டெம்பரேச்சரும் இருக்கணும் சரியான அளவில் காத்தும் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டார்க் ரூம் நல்ல ஒர்க் ஆகும் இப்போ நான் வந்து டார்க் ரூம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெளியில் வச்சுருக்கேன் இப்போ அந்த தான் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இது என்னால் வந்து எல்லாத்தையும் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் டவுட்ஸ் கேட்குறதுக்கும் அந்த டைமில் அந்த டவுட் டவுட்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்கிட்ட இருக்காது ஸோ அப்போ நான் எப்போ நான் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஒர்க்கில் இருக்கிறனால நம்மளால் வந்து மெனக்கெட்டு அந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஆகிரும் ஸோ நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் மெனக்கெட்டு உங்களுக்காகவே உங்கள் டவுட்ஸு நீங்கள் கேட்ட டவுட்ஸ்லாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன் இதுவே எனக்கு பெருசுன்னு தோணுது ஏன்னா இவ்வளோ ஒர்க்கில் வந்து என்னால் இதுவும் எனக்கு செய்ய முடியல ஏன்னா நம்ம வந்து யூடியூப் ரன் பண்ணும் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லை அப்படி இருந்தால் அது அப்போ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலைங்கிற மாதிரி போயிடும் அது ஆக்சுவலாக அப்படி மைண்ட் செட் இல்லை எனக்கு ஸோ இப்போது எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனி டைம் நம்மளால் வந்து எல் ஒன்று ஒன்றையும் வந்து வீடியோ எடுக்கிறாருந்தால் நம்ம தனியாக இதுக்குன்னு டைம் ஸ்பெ பண் ஸ்பென்ட் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் அதை போடணும் ஸோ நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ரொம்ப முக்கியமான ஒர்க்லாம் இருந்துச்சு ஸோ அதுமாதிரிலாம் ட்ரைனிங் வேறு ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறதுனால என்னால் வந்து இதுக்கு க டி என்னால் ஒர்க் பண்ண முடியல இருந்தாலும் நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ரொம்ப இதாக கேட்குறதுனால அவங்களாம் வந்து வெளியில் கற்றுட்டும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கோம் பட் அப்படியும் யூஸ் இல்லை சார் திருப்பி கேட்டாலும் சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் நான் மெனக்கெட்டு இதை இருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது இது ஒரு இன்ஃபர்மேஷன் சேனல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கும் புரியுது சில பேர் ஒரு கமெண்ட் கூட வந்துச்சு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா மெனக்கெட்டு எனக்கு அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டவுட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பெட்லாம் இருக்கணும் இப்போ டே இப்போ டேமேஜ் சம்மந்தமாக ஒரு ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த டேமேஜ் பெட்டு என்கிட்ட இருந்தால் தான் நான் அந்த வீடியோ எடுத்து ப்ராப்பராக எப்படி டேமேஜ் ஆயிருக்கு பாருங்கள் இப்படி ஆயிருக்கு பாருங்கன்னு சொல்ல முடியும் என்கிட்ட ஃபுல்ஃபில் பெட்டு தான் இருக்குது நான் ஃபுல்ஃபில் பெட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியல ஆனால் இந்த டவுட்டு இப்போ நிறைய பேர் கேட்டதுனால வாட்ஸ்அப்பில் கேட்டதுனால இந்த டவுட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இப்போது ஃபுல்ஃபில் பெட்டில் நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்ஃபில் பெட்டை எடுத்து நான் நான் கேஸிங் பண்ணி இருக்க பெட் எடுத்து அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கலாம் நன்றி